ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் உறவுகளே, இன்று நாம் சட்டம் உரிமையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை யார் யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எதற்காக கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக இருக்கிறோம். இப்போ நம்ம சட்டத்தை பார்க்கலாம், சரிங்களா? இப்போ 1872 ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அந்த சட்டம் என்னன்னா செக்ஷன் 27 வாய்ட் அக்ரிமெண்ட், அதாவது இந்திய கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1872 போட்டிருக்காங்க. இந்த 1872 இந்த சட்டம் போட்டதுக்கான காரணம், ஒருத்தங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை யாரும் வாங்கக்கூடாது என்பதை இந்த சட்டம் ஆணித்தரமாக கூறுகிறது, சரிங்களா? இதை வந்து ஒரு நிறுவனம் ஒரு பாண்டு போகிறாங்க, சரிங்களா? அந்த பாண்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பாண்ட் செல்லாது, அந்த பத்திரம் பாண்ட் எதுவும் செல்லாது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் சர்டிஃபிகேட்டை யார்கிட்டையும் கொடுக்க வேண்டியதில் கிடையாது. அப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதுக்கு மேலே அவங்க வச்சுருக்கக்கூடாது, சரிங்களா? அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுமேவும் உங்கள் கையில் திருப்பி ஒப்படைச்சிடணும். எத்தனை நாள் ஆனாலும் அவங்க குறிப்பிட்ட டயத்தை அவங்ககிட்ட வெளி வாங்கிட்டு அவங்க பார்த்ததையும் திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும், சரிங்களா? இது வந்து ரூல், சரிங்களா? அப்படி அவங்க கம்பெனியில் வந்து அவங்க எழுதி வாங்கிட்டு பாண்டை எழுதி வாங்கிட்டு அதை வந்து உங்கள்கிட்ட கம்பல்சரியாக எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருஷங்கள் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அதில் அவங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்டில் வந்து அந்த பத்திரத்தில் இந்த மாதிரி இத்தனை வருஷம் எங்களுக்கு வேலை பார்க்கணும், அப்படி நீங்கள் வேலை பார்க்கும் பட்சத்தில் இத்தனை நாள் வந்து லீவிங் ஆகுறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இத்தனை மாதங்கள் வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு போகணும், 45 நாள் இல்லைன்னா அவங்கள ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அவங்க பாண்டில் படும்போது அத்தனை டைத்துக்குள்ளே நீங்கள் வேலை பார்த்து கொடுத்துட்டு வெளியேறணும் என் கம்பெனிலேருந்து, சரிங்களா? லீவிங் ஆகும் போது அப்படி இல்லை அப்படின்னா வெளியேறீங்க சார், உடனே வெளியேறீங்க அப்படின்னா 1000 ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஃபைனை கட்டிட்டு நம்ம வெளியேறிக்கலாம். அதுவும் அவங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களோட பக்கத்தில் இருக்க மாவட்ட முனிசிபல் கோர்ட்டில் போய் போட்டு வாங்கணும், சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டில் போட்டு அவங்க வந்து ஃபைன் கட்டணும். அதுவும் உடனே கட்டணும்ல, உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டினா மட்டும் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் ஓகே தான், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா இப்போ அந்த பாண்டில் உங்களோட சர்டிஃபிகேட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மென்ஷன் பண்ணாமல் இத்தனை வருஷம் நீ வேலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா இவ்வளோ ஃபைன் கட்டணும் அது சொல்லிப்பாங்க. அப்போ அந்த ஃபைனை மட்டும்தான் நீங்கள் கட்டணும், இத்தனை வருஷம் வேலை பார்க்கணுன்றது மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா சர்டிஃபிகேட் அவங்களால் கேட்க முடியாது, சரிங்களா? அப்போ கேட்காமல் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்குவாங்க, ஒரிஜினல் வாங்கி வச்சுக்குவாங்க, ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது அந்த சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க, சரிங்களா? அப்படி தரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 விதமான இது பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவங்க மேலே. அப்படி என்னென்ன கேஸ் அப்படின்னா 374 ஐபிசி செக்ஷன், இந்த செக்ஷன் படி நீங்கள் போட்டுக்கலாம். இது என்னென்னா அன்லாவஃபுல் கம்பல்சரி லைப்ரரி அப்படின்னாங்க, ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை திரும்ப பெற்றுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் 2 சட்டம் இருக்குது, சரிங்களா? அது சொல்ல 405 503 இது என்னென்னா 405 கிரிமினல் பிரான்ச் ஆஃப் ட்ரஸ்ட், ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? 503 கிரிமினல் இன்டிமேஷன், ஓகேங்களா? இந்த இன்டிமிடேஷன் அப்படின்றது உங்களுக்கு தகவல் கொடுக்காம உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி ஏமாத்தி உங்களை ஏமாத்தி வாங்கின சட்டத்தின்படி நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லாட அப்படின்னா கோர்ட்லேயே இந்த கேஸை போட்டு நீங்கள் வாதாடி வாங்கிடலாம். இதுக்கான செக்ஷன் எல்லாத்தையும் யார் யார் எக்கப்போ வாங்கினாங்க அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? எந்தெந்த டயத்தில் யார் யாரெல்லாம் கோர்ட்டில் போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத அந்த லா எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லாவோட டீட்டெயில் ஃபுல்லாமே இருக்கும். நான் இப்போ சொன்ன லாவோட ஒரு டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த லாவோட டீட்டெயில் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டே இல்லை, உங்கள் சர்டிஃபிகேட் தரமாகாமல் ஏமாற்றுறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் கேஸ்லாம் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து
உங்க ஃபைலை திருப்பி வாங்கிடலாம். சரி, எல்லா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடலாம். நீ அந்த படிச்ச எல்லா சர்டிஃபிகேட்டோட இதையும் வாங்கிடலாம். உங்க ப்ரொஃபஷனல் இருந்து எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லேருந்து நீ உங்களோட மார்க் ஷீட்லேருந்து எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக்கலாம். அது திரும்ப பெற்றுட்டு அப்படி அவங்க தரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் அதை திரும்ப வாங்கிடலாம். வாங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா இந்த கோர்ட்டில் போட்டு கண்டிப்பான முறையில் திரும்ப பெற்றலாம். இதை வந்து நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் மீது நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம். அந்த கம்பெனிக்கு வெளியேறும் போது அப்படி புகார் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மூணு சட்டங்கள் பிரிவின்படி அந்த நிறுவனத்தின் மீது ஒரு வருடம் ஜெயில், அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன், இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடரம் போடுவாங்க. சரிங்களா? வழக்குகள் பதிவு பண்ணலாம் 374, 405, 503 இந்த பிரிவின் கீழ் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கிரிமினல் ஆக்ட். அந்த நிறுவனத்தின் மீது நீங்கள் வந்து அளிக்கும் புகாரின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தை வந்து ஒரு வருடம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபைனு மட்டும் இல்லை, ரெண்டுமே சேர்த்தும் போடுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் சான்றிதழை வந்து திரும்ப கேட்கலாம். அப்படி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து கிரிமினல் ஆக்ட் ஆகும். இதன்படி நீங்கள் வந்து பதிவு பண்ணி கேட்கும்போது தாராளமாக உங்களுக்கான நீதி கிடைக்கும். இதை வந்து ஒரு இந்திய அடிப்படையில் வந்து எங்கேயும் இந்தியாவில் நீங்கள் வேலை பார்க்குறா இருந்தால் அப்போ சர்டிஃபிகேட் தேவைப்படும் காட்டுறதுக்கு. சரிங்களா? அப்படி உங்களுக்கு தேவைப்படலை, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களை உங்கள் சர்டிஃபிகேட் எங்கேயும் தொலைச்சிட்டீங்க, இல்லை சர்டிஃபிகேட் எங்கேயோ உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் வேலைக்கு போக முடியாது. ஏன் வேலைக்கு போக முடியாதுன்னா ஆர்டிக்கல் 19(1)(g) என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ப்ராக்டிஸ் ஒன்லி ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன் ட்ரேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்படின்னா ஒரு இந்திய நாட்டில் வேலை பார்ப்பதற்கான உரிமைகள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிதான் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தா. சரிங்களா? ஒன்று ஒன்று ஆர்டிக்கல் 21 ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் இருப்பதற்கான உரிமை இல்லாது போன்று இருக்கும். நீங்கள் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த சட்டம் வந்து குறிப்பிடுது. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை எந்த ஒரு நிறுவனத்திலும் கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. ஏனென்றால் கொடுத்த பின்பு அதை உடனே திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து தேவையின்றி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நிறுவனத்துக்கு போகிறீங்க, ஆனால் அங்கே வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும் நீ வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க மேண்டேட்ரியாக வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கும்போது நீங்கள் எப்போ திருப்பி தருவீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வெரிஃபிகேஷன் ஒரு மாதம் வரைக்கும் எடுப்பாங்க, இல்லை 3 மாதம் கூட எடுப்பாங்க. அப்படி 3 மாதம் வரைக்கும் எடுத்ததுக்கப்புறமும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுக்கல அப்படின்னா தான் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்கள்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி என்னோடய சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து கடைசியில் வந்து ஏதாவது மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க வச்சுருக்க அக்ரிமெண்ட்டே நீங்கள் வாங்கி பார்த்தாலும் அதில் இருக்கு மென்ஷன் பண்ண வந்துச்சு, மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி மென்ஷன் பண்ணால் அந்த பாண்டு செல்லாது. சரிங்களா? அதனால் 1872 ஆக்ட் படி 27 செக்ஷன் இதுபடி வந்து உங்களுக்கு வந்து அந்த பாண்டு வந்து செல்லாமல் போயிடும். அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்டை எந்த நிறுவனமும் வாங்கக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணணுமே தவிர்த்து அதை வாங்கி வச்சுக்கிற உரிமை அந்த நிறுவனத்துக்கு கிடையாது. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட உறவுகள் எல்லாத்துக்கும் பகிருங்கள். சரிங்களா? எனக்காக ஒரு உதவி பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து நீங்கள் நிறைய விதத்துக்கு ஷேர் பண்ணுற மூலமாக இந்த விஷயம் நிறைய விதத்துக்கு தெரிய வரும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்காக லைக் ஷேர், உங்களுக்கு எதே சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சட்டங்கள் எல்லாத்தையும் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வேறு சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். எனக்காக இந்த இன்னொரு உதவி, இந்த விஷயம் வந்து அனைத்து மக்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் எல்லா கம்பெனிலையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏமாத்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்டம் கொண்டு போய் சேர்க்கும் போகும்போது அவங்களோட உரிமை, அவங்களோட சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுபடி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா
மக்களாகிய நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்தந்த சட்டங்கள் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அடிப்படை சட்டம் சரிங்களா. இதில் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நிறுவனத்திட்டையும் நீங்கள் கேட்கும் போகும்போது தாராளமாக கேட்கல என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுமே என்கிட்ட கொடுக்கணும், இல்லை என்றால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு உங்களோட அடிப்படை உரிமை, இதை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சரிங்களா. எனக்காக லைக் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.